என்ன சொல்றான் அப்ப அவன் போட்டு தள்ளுவன்னு சொல்ல அவன விளையாடுறானா? மாமனாரு என்னாச்சு? அப்பாவோட எல்லா பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். அப்பாவோட வீடு ஏலத்துக்கு வரப்போதான். கூல் டவுன். பொறுமை என்னாச்சு சொல்லு. அப்பாவும் மினிஸ்டர் செல்லப்பாவும் பிசினஸ்ல ஒண்ணா இருந்தாங்க. ஓகே. மினிஸ்டர் செல்லப்பாவோட எல்லா பிசினஸ்க்கும் அப்பா தான் பினோமி. ஆமா. இன்னைக்கு ரூலிங் படி செல்லப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால அப்பாவோட எல்லா பேங்க் அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அப்பா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு மேல ஏதோ பேங்க்ல லோன் எடுத்திருக்காரு டாக்ஸ் பர்பஸ்க்காக. ஆனா பேங்க்காரங்க இன்னைக்கு 6 மணிக்குள்ள அந்த பணத்தை கட்டலனா வீட்டை சீல் பண்ணி நாளைக்கு ஏலத்துல விட்டுருவாங்களாம். அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆனா ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரல. உனக்கு ஃபோன் பண்ண நீயும் ஃபோன் எடுக்கல. ஓகே, யூ ரிலாக்ஸ், நான் பாத்துக்கிறேன். ஆ, ஹலோ அங்கிள், எங்க இருக்கீங்க? வீட்டில தான். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டேன். ஆனா எங்க போறது என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சரி, நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். ஆ, நான் பார்த்துக்கிறேன். எதை பண்றதுனால 6 மணிக்குள்ள பண்ணுங்க, அதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அக்கவுண்ட் சார், சார் நம்ம பேங்க்ல இருந்து அவங்க பேங்க் பணத்தை இன்டர்நெட் மூலமா வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சார், பண்ணீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். நீங்க பின் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். யா,
சரியா போயிடும். சார், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. குட் குட் குட். வாங்க சார். ஓகே, செக் பண்ணுங்க. Okay, sir. It's okay. Done. Okay. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Okay, sir. Uncle, எல்லாம் ஓகே. நீங்க நிம்மதியா இருங்க. என்ன அங்கிள் இது? கே சார், யானைக்கும் அடி சறுக்கும். சார், என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்க என் அப்பா மாதிரி. இது என்னுடைய கடமை. நீங்க நீங்க நிம்மதியா இருங்க. போலாம். ஆறு மாசத்துல எண்ணி ஆறே மாசத்துல வீடு இல்லாம காசு இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம உதவி பண்றதுக்கு ஒருத்தம் கூட கிடைக்காம பெட்டி படுக்கையோட என் வீட்டு வாசப்படல வந்து பிச்சை கேட்டு நிப்பீங்கடா. போங்க. ரம்யா அப்பா, என்னப்பா அவர் வரலையா? ஐயோ, வந்தாருமா. தெய்வம் மாதிரி வந்து என் மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திட்டாருமா. அவர்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு உடம்பு கூசிடுச்சுமா. பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா. இல்ல, எதெல்லாம் எனக்கு கௌரவம் அந்தஸ்து நினைச்சுக்கிட்டு இருந்ததோ எல்லாமே ஒரு மணி நேரத்துல போன இடமே தெரியலம்மா. யாரெல்லாம் எனக்கு உயிரை கூட கொடுக்க தயாரா இருப்பாங்கன்னு நான் நினைச்சனும். எவனும் ஒரு போனு கூட பண்ணலம்மா. ஆனா நான் யார என்னுடைய எதிரியா நினைச்சு அவருக்கு இவ்வளவு நாள் கெட்டது மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரு எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன அவன் அப்பா மாதிரி சொல்லிட்டாம்மா. நான் உடஞ்சே போயிட்டம்மா. ஐயோ அப்பா, அப்பா அழாதீங்கப்பா. அம்மா ரம்யா, மாப்பிள்ளையிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரியா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என் மாமனார் கையெடுத்து கும்பிட்டு, காட் இஸ் கிரேட், இவ்வளவு பெரிய மனுஷன், அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏய், இந்த ஷேடோ மேட்டர். ஐயோ இல்லடா, ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லை சொல்றதா என்ன இங்கே வந்து கூப்பிட்டியா? இது சந்தோஷமான விஷயத்தில் ஆரம்பிச்சேன்னு பார்த்தேன். பொசுக்குன்னு சொல்லி மூட் அப்செட் பண்ணிட்டேன். நல்லபடியாக முடியும்டா, கவலைப்படாத. உனக்கு நேரம் நல்லா இருக்கு, கவலைப்படாத. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், மறக்க முடியாத நாள். இன்னைக்கே உனக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எங்கிட்ட ஹெல்ப் கேட்ட, ஆனால் அப்போ இருந்த டென்ஷன் திடீர்னு பார்த்தா ரம்யா கிட்ட இருந்து 28 மிஸ்ட் கால். அந்த டென்ஷனில் ஓடி போயிட்டேனா, அதான் உன இப்போ வர சொன்னேன். சரி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணலாம், அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே அடி தடி அது இதுன்னு அப்புறம் வயசாயிரும், ஓரமாக உட்கார வேண்டியதான். ஆனால் பாய் ஏமாத்திங்கிற மாதிரி ஏமாத்தி தின்னுட்டு இருக்கலாம் அப்புறமா. அவ்வளோதான் வாழ்க்கை. காமெடியாக பேசுறது தப்பு இல்லை, நீ வாழ்க்கையே காமெடியாக நினைக்கிற பத்தியா, அதுதான் தப்பு. மாமோ, சீரியஸாக ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்ல, அவ்வளோதான். அதே திருப்பி சொல்லிப்பாரு, இல்லை தெரிச்சு போயிடுவாங்க. ஆனால் காமெடி பேசிப்பாரு, சுற்றி இருக்கிற 10 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. நமக்கும் ஜாலியாக இருக்கலாம், நமக்கு ஜாலியா இருக்கும் வாழ்க்கை, அவ்வளவுதான். சரி, நேரடியா விஷயத்துக்கு வரேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும், என்ன பண்ணலாம் இருக்க? ஒரு எங்க ஏரியால ஒரு சாப்பாடு கடை வைக்கலாம் இருக்க. அதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? எல்லாருக்கும் ஒத்து வரும். ராஸ்ல சமைக்காம சாப்பிடறது நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்கானுங்க. அதோட ஒண்ணு இல்ல, அந்த ரோட் சைட்ல அந்த வண்டி கடை வச்சிருக்கான்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு கல்லு எவ்வளவு எடுத்து போறது தெரியுமா? அது எதுக்கு உனக்கு
உனக்கு இருக்கிற பல கோடியில வர வட்டின்றதுக்கே உனக்கு நேரம் பார்த்த மாட்டேங்குது. இதெல்லாம் எதுக்கு உனக்கு தெரிய போகுது? அதெல்லாம் நமக்கு தெரியும் டி, சொல்றேன் கேட்டுக்கோ. சில்லறையை சேர்த்தா பணம், பணத்தை சேர்த்தா ஆயிரம், ஆயிரத்தை சேர்த்தா லட்சம், லட்சத்தை சேர்த்தா கோடி, கோடியை சேர்த்தா. புரிஞ்சுது புரிஞ்சுது, உனக்கு இதெல்லாம் தெரியும், ஆளை விடு, அவ்வளோதான். சரி இப்போ சொல்லு, எவ்வளவு பணம் வேணும்? இப்படி திடீர்னு கேட்டா சரி, மனசு வைக்கிறது சொல்லட்டுமா? எவ்வளவு வேணா கேளு. ஒரு ஒரு 3 லட்சம் தான் போறோம். நான் செட்டில் ஆயிடுவேன். 3 லட்சம் ரூபா? 3 லட்சம் தான், அது மேல வேணாம், அது போறோம். இதுல 6 லட்சம் ரூபா இருக்கு. 3 லட்சம் ரூபாயில உன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணு, 3 லட்சத்தை பேங்க்ல போட்டு வை. டேய், நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ரா. தேங்க்ஸ் ராஜ். டேய், உண்மையா சொல்லு, எதுக்கு எங்க அப்பாக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ண, அதுவும் 16.5 கோடி ரூபா? ஏன் கேட்டா ஏன் பண்ணக்கூடாதா? இல்ல, எனக்காக செஞ்சியா இல்ல எங்க அப்பா கொடுத்த டார்ச்சருக்கு இன்னார் செய்தாரே நன்னேம் செய்துன்னு பழி வாங்கினியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க அப்பா மேல எனக்கு கோவம் வரும், ஆனா அவர் கோவத்தை நினைச்சு பார்க்கும் போது என் கோவம் காணாம போயிடும். இது என்ன புது கதை? உங்க அப்பாக்கு முத முத பிரச்சனைன்னு வந்த உடனே அவரா உனக்கு ஃபோன் போட்டு உதவி கேட்டிருக்காரு. ஆனா ஒவ்வொருத்தரும் நான் பிசினஸ் அடி வாங்கும் போது, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி நின்ன போது கூட அவராக எனக்கு ஃபோன் போட்டு, நான் கேட்டவன் இல்லை, என்கிட்ட வா, நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறேன் அப்படின்னாரு. உன்னை விட என்னை விட என்னையும் என் பிஸ்னஸையும் க்ளோஸாக உங்கள் அப்பா வாட்ச் பண்ணுறாரு. இது 2 ஆம்பளைங்களுக்கு நடுவில் நடக்கிற ஈகோ கிளாஷ், அது ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கு. உங்கள் அப்பாவுக்கு நடந்த கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படுறதை விட நம்ம ஃபேமிலி ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை நினச்சி சந்தோஷப்படுமே. அடப்பாவி, நரம்பு இல்லாத நாக்கு எப்படியெல்லாம் பேசுது பாரு. நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த, இன்னைக்கு பாரு. எப்பா, ஒன்றை நம்ப முடியாதுப்பா. நாளைக்கு என்னையே கேள்வி கேட்டாலும் கேட்ப இல்ல. டேய், அதுக்குள்ள தூங்கிட்டான். எந்திரி எந்திரிடா, டைம் ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். டேய், நான் சொன்னேன்ல ஒரு நாள் நீ பெரிய ஆளா வருவேன்னு. அதுக்கு உங்க அம்மாவோட ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, நம்ம கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டோம்ல, இதெல்லாம் ஒரு காரணம். ஹே, சொல்ல மறந்துட்டேனே, நேத்து நைட் அப்பா ஃபோன் பண்ணாரு, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. ரம்யா, பாடி குழந்தை பார்த்துக்கலாம். இப்ப வா போடா, டைம் ஆகுது, ஆபீஸ் கிளம்பணும்ல. நைட் ஆனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்க வேண்டியது, காலையில ஆனா இதுவா? இல்லடி, நேத்து ரொம்ப டயர்டா இருந்தேன். பா, இந்த பார், நான் வந்து நம்பர் 1 பிசினஸ் மேன், பெரிய பணக்காரன், எவ்வளவு லேட் ஆபீஸ் போனா என்ன யார் கேப்பா? பாடி. அம்மா, டவல் கொண்டு வந்திருக்கேன், பாத்ரூம்ல வச்சிரு. சரிங்கம்மா. அப்புறம் இந்த ஹீட்டர் ஆஃப் பண்ணிடு. சரிங்கம்மா, ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி ஷாக் அடிச்சது? கூட்டி போங்க. உனக்கு ஒன்று தெரியுமா,
உன் கூட ரொமான்ஸ் பண்ணி குழந்தை பார்த்துக்கலான்னு நேற்று காலையில் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனேன். ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கு. டிரைவர் இன்னைக்கு என்ன டேட்? 8th. இந்த ஒரு வாரம் வாழ்க்கைய வாழ்க்கை லாஸ்ட் ஒன் வீக் ஜாலியா அஞ்சு. இன்னைக்கு தேதி ஒண்ணு, இன்னில இருந்து ஒரு வாரம்னா. சோ டார்கெட் இஸ் 8th. நீ சாக போற நாள் 8th தேதி.